வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நிதி மற்றும் செயலாளர் எஸ்ஆர் ஆட்டிகல ராஜினாமா. அனைத்து ஆர்ப்பாட்டங்களின் பின்னணியிலும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் இருக்கின்றன, நாமல் தெரிவிப்போம். அரசியல் பிரச்சினை முடிவுக்கு வரும் வரை இலங்கையின் பொருளாதார பிரச்சினையை தீர்க்கவே முடியாது, அனுர குமார் திசாநாயக்க கருத்து. கோட்டாபய ராஜபக்ச மட்டுமல்ல, அவரை பதவிக்கு கொண்டு வந்த அனைவரும் வீடுகளுக்கு செல்ல வேண்டும், சரத் பொன்சேகா தெரிவிப்பு. இலங்கையின் அரசியல் மற்றும் பொருளாதார முன்னேற்றங்களை மிக உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ள சர்வதேச நாணய நிதியம். மக்களின் சுமையினை குறைக்க அரசாங்கம் எப்படியாவது அந்நிய செலாவணியை தேட வேண்டும் என ரணில் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். நிதியமைச்சரின் செயலாளர் எஸ்ஆர் ஆட்டிகள தனது ராஜினாமா கடிதத்தை கையளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இடைக்கால அரசாங்கம் அமைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்குவதற்காக தான் இந்த தீர்மானத்தை எடுத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக நிதியமைச்சராக நியமிக்கப்பட்ட அலிசப்ரி இன்று தனது பதவியினை ராஜினாமா செய்துள்ளார். அனைத்து அமைச்சர்களும் பதவி விலகிய நிலையில் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட அமைச்சரவையில் நிதியமைச்சராக அலிசப்ரி நேற்று நியமிக்கப்பட்டார். எனினும் தற்போது அவர் தனது நிதியமைச்சர் பதவியில் இருந்து விலகுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்தும் விலக தான் தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்து தற்போதைய ஆட்சியினை ராஜினாமா செய்யுமாறு கூறி சட்ட அதிபர் திணைக்களத்திற்கு முன்னால் சட்டத்தரணிகள் குழு ஒன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. புதுக்கொடை நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக இந்த போராட்டம் ஆரம்பமானதோடு சில முக்கியமான வழக்குகளை வாபஸ் பெறும் சட்ட அதிபரின் முறைக்கு எதிராக அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இவ்வாறு இருக்க பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் கூடிய பாராளுமன்றம் எதிர்க்கட்சிகளின் ஆட்சேபனைகளுக்கு மத்தியிலும் முன்கூட்டியே நிறைவுக்கு வந்தது. அவைத்தலைவர் அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனவின் அறிவிப்பினை அடுத்து நாடாளுமன்றம் நாளை காலை 10 மணி வரை ஒத்திவைக்க சபாநாயகர் தீர்மானித்துள்ளதாக அவைத்தலைவர் பிரேம்நாத் சிங் தொலவத்து அறிவித்தார். இந்த நிலையில் நாடாளுமன்றத்திற்கு வெளியில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஒன்று கூடி போராட்டங்களில் ஈடுபட்டதனால் நாடாளுமன்ற வீதி மக்கள் பிரவேசிக்க முடியாதவாறு முடக்கப்பட்டுள்ளதுடன் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நடக்கும் அனைத்து ஆர்ப்பாட்டங்களின் பின்னணியிலும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் இருக்கின்றன என்பது உண்மை என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ள அவர், இலங்கையின் ஜனநாயக ரீதியிலான அரசியல் மாற்றமே இதுவரை ஏற்பட்டிருக்கும் நிலையில் இப்போது ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று மக்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஜனநாயகத்திற்கு விரோதமாக ஆட்சி மாற்றத்தை செய்ய முடியாது, அதை அனைவரும் மறக்க வேண்டாம் என்றார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், இன்று கோட்டாபய ராஜபக்சவை வெளியேற சொல்கின்றீர்கள், ஆனால் நாளை நீங்களோ நானோ ஆட்சிக்கு வந்தாலும் அதே நிலைதான் ஏற்படும். காரணம், இந்த பிரச்சனை இன்றோ நாளையோ தீராது. எனவே நாம் ஒன்றிணைந்து இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள வழிகளை தேட வேண்டும் என்றும், ஏனைய நாடுகளில் அரசாங்கம் ஜனநாயக ரீதியிலேயே மாறியிருக்கின்றது, மாறாக வன்முறையால் அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் உள்ள அரசியல் பிரச்சினை முடிவுக்கு வரும் வரை இலங்கையின் பொருளாதார பிரச்சினையை தீர்க்கவே முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் அனுர குமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், நாடாளுமன்ற ஸ்திரத்தன்மையில் பிரச்சனைகள் இல்லை என்றாலும் மக்களுக்கு அரசாங்கத்தின் மீதும் ஜனாதிபதியின் மீதும் நம்பிக்கை இல்லாத நிலையிலேயே அவர்கள் ஜனாதிபதியை ராஜினாமா செய்யுமாறு வலியுறுத்துகின்றனர். இந்த நிலையில் அரசியலமைப்புக்கு உட்பட்டு இடைக்கால நிர்வாகத்தை கொண்டு வந்து அல்லது புதிய அமைச்சரவையை உருவாக்கி இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. ஆனால் அரசியலமைப்புக்கு அப்பால் சென்று யோசனை ஒன்றை முன்வைத்து அதனை திருத்தமாக 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றி அரசியலமைப்புக்குள் கொண்டு வர முடியும். அதன் பின்னர் புதிய நிர்வாகம் ஒன்று பொதுமக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட முடியும் என்றும் அனுர குமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் இன்றைய நிலைமையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மட்டுமல்ல, அவரை பதவிக்கு கொண்டு வந்த அனைவரும் வீடுகளுக்கு செல்ல வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், மோசடிக்காரர்களிடம் இருந்து நாடு விடுவிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நடத்தப்படும் பொதுமக்களின் போராட்டம் வெற்றி பெற வேண்டும். இடைக்கால அரசாங்கம் தற்போதைய பிரச்சனைகளுக்கு தீர்வாகாது என்பதோடு கோட்டாபய ராஜபக்சவை ஜனாதிபதி ஆக்கியவர்களும் இன்றைய நிலைமைக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். இதேவேளை சுமார் 4 மாதங்களின் பின்னர் முன்னாள் நிதியமைச்சர் பேசல் ராஜபக்ச இன்று நாடாளுமன்றம் வருகை தந்திருந்தார். பேசல் ராஜபக்ச நிதியமைச்சராக இருந்தபோது நாடாளுமன்றத்திற்கு வராமையால் மக்கள் மத்தியில் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளானார். நாடு மிக மோசமான பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அமைச்சர்கள் அனைவரும் பதவி விலகிய நிலையில் பேசலும் தனது நிதியமைச்சர் பதவியிலிருந்து விலகியிருந்தார். இந்த நிலையில் அவர் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக அண்மையில் செய்திகள் வெளியாகியிருந்த நிலையிலும் அவர் இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வுகளில் பிரசன்னமாகி அமைதியாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் அரசியல் மற்றும் பொருளாதார முன்னேற்றங்களை மிக உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் அரசியல் நிலவரம் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது.
அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கையில் தற்போது பொது அமைதியின்மை அதிகரித்து வருகின்றது. ஜனாதிபதி அமைச்சரவையை கலைத்து புதிய நிதியமைச்சரை நியமித்ததோடு புதிய மத்திய வங்கி ஆளுநருக்கு அழைப்பு ஒன்றையும் விடுத்துள்ளார். எனினும் மத்திய வங்கிக்கான புதிய ஆளுநர் நியமிக்கப்படவுள்ள நிலையில் புதிதாக நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள அலிசப்ரி, திரைச்சேரியின் செயலாளராக பதவி வகித்த SR ஆர்டிகல் ஆகியோர் பதவி விலகியுள்ளனர். இந்த சூழ்நிலையிலேயே இலங்கையின் நிலைமையினை தாம் உன்னிப்பாக அவதானித்து வருவதாக சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை இலங்கையின் பிரச்சனைகளுக்கு அறிவு சார்ந்தவர்கள் மூலம் அரசாங்கம் தீர்வினை வழங்க முன்வர வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தனது ட்விட்டர் தளத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். போராட்டக்காரர்கள் அமைதியாகவும் அவர்களது குரல்களை மாற்றத்திற்காகவும் ஒற்றுமைக்காகவும் உயர்த்துமாறும் கேட்டுக் கொண்டுள்ள தூதுவர், அரசாங்கம் பிரச்சனையை அடையாளம் கண்டு அதனை அறிவார்ந்தவர்கள் மூலம் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். பொருளாதார நெருக்கடிகளை நிவர்த்தி செய்வதற்கு நட்பு நாடுகளின் நிதியுதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் கருத்து தெரிவித்த அவர், அரசியல் பிரச்சனையை விட பொருளாதார நெருக்கடி தீவிரமாகியுள்ள நிலையில் மக்களின் சுமையினை குறைக்க அரசாங்கம் எப்படியாவது அந்நிய செலாவணியை தேட வேண்டும் என்றார். உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றிடமிருந்து மருந்துகளை வாங்குவது போன்ற அவசர மனிதாபிமான தேவைகளுக்காக குறுகிய கால கடன் வசதிகளை பெற முடியும். அதன்படி சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் உயர் அதிகாரிகளோடு தான் தொடர்பு கொண்டதாகவும் அவர்களிடமிருந்து நிதி ஒத்துழைப்பு சாத்தியம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை அபிவிருத்திக்கான வரவு செலவு திட்டத்திற்கு மாற்றாக நிவாரண வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டிலுள்ள தற்போதைய அரசு மாறி ஸ்திரமான அரசாங்கம் ஒன்று அமைய வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். எமது கூட்டணியில் உள்ள 10 அரசியல் கட்சிகளும் அதில் உள்ள 16 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முன்பு போலவே தொடர்ந்தும் சுயாதீனமாக செயற்படுவதற்கு தீர்மானித்துள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை நாட்டின் தற்போதைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இடைக்கால அரசாங்கத்தை அமைக்குமாறும், அவ்வாறு இல்லாவிடின் முழு நாடும் எம்மை சபிக்கும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் தற்போதைய நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்காக அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமது தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல்களிலும் அரசியல் லாபங்களிலும் கவனம் செலுத்தாமல் நாடு எதிர்நோக்கும் பிரச்சனைகளை தீர்க்க முன்னுரிமை வழங்க முன்வருமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதியாக மக்கள் போராட்டங்களை தடுக்க வேண்டும் என முன்னாள் இராஜாங்க அமைச்சர் ரோஷான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை தெரிவித்த அவர், அண்மைய மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் அமைச்சர்களின் வீடுகள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் சில அரசியல் கட்சிகளுக்கு தொடர்பு இருப்பதாகவும் கூறினார். பொருளாதார நெருக்கடிக்கு எதிராக மக்கள் வீதிக்கு இறங்கியிருந்தாலும் பல கட்சி உறுப்பினர்கள் போராட்டங்கள் மூலம் தங்களுக்கு நன்மைகளை தேடுகின்றார்கள். எனவே நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதியின் அதிகாரத்தை பயன்படுத்துமாறு கோட்டாபய ராஜபக்சவிடம் கேட்டுக் கொள்கின்றோம். இதேவேளை நாட்டு மக்களை கருத்தில் கொண்டு அரசு தலைவர் தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரம் இது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் தற்போதைய நிலைமை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் 2 நாட்கள் விவாதம் ஒன்றை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்றைய நாடாளுமன்ற அமர்வு ஒத்திவைக்கப்பட்டதன் பின்னர் தொடர்ந்து கட்சித் தலைவர்களுக்கு இடையிலான விசேட கூட்டம் ஒன்று சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது 2 நாட்கள் விவாதம் ஒன்று நடத்தும் முடிவு எடுக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இதன்படி நாளை மற்றும் நாளை மறுதினம் நாடாளுமன்றத்தில் குறித்த விவாதம் இடம்பெறவுள்ளது. இந்த நிலையில் இன்றைய விசேட கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் முன்னாள் நிதியமைச்சர் பேசல் ராஜபக்ச, சஜித் பிரேமதாச, லக்ஷ்மண் கிரியல்லு, அனுர குமார திசாநாயக், ரிஷாட் பதியுதீன், மஹிந்த அமரவீர, தினேஷ் குணவர்த்தன மற்றும் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ போன்றோர் கலந்து கொண்டனர். இதேவேளை ஜனாதிபதி முறைமை நீக்கப்பட்டு நாட்டை நிர்வகிப்பதற்காக நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜனாதிபதி ஒரு நபராக இருந்தாலும் விடயங்களை மேற்பார்வை செய்ய செனட் போன்ற சபை அமைக்கப்பட வேண்டும் எனவும், இளைஞர்களின் தலைமைத்துவத்தை முன்னெடுக்க அவர்களுக்கு முக்கிய இடம் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். ஆட்சியாளர்கள் மக்களின் வரிப்பணத்தில் கொள்ளையடித்தவற்றை மீளப்பெற வேண்டும் என மக்கள் வலியுறுத்தி வருவதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், நாட்டு மக்கள் தற்போது தன்னெழுச்சியாக எழுந்து ராஜபக்சகளை வெளியேற சொல்கின்றார்கள். அத்துடன் மக்களிடம் ஆட்சியாளர்கள் கொள்ளையடித்த பணம், முக்கிய பதவிகளில் இருந்தவர்கள் வெளிநாடுகளில் பதுக்கி வைத்துள்ள பணம் ஆகியவற்றை நாட்டிற்கு கொண்டு வந்து அரசுடைமையாக்க வேண்டும் எனவும் கோருகின்றனர். எனவே இந்த கோரிக்கையினை அவசர விடயமாக கருதி கடந்த 3 தசாப்தங்களுக்கு மேலாக இவ்வாறு கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை நாட்டிற்கு கொண்டு வர விசேட சட்டம் இயற்றப்பட வேண்டும். அதன் மூலம் கடந்த 30 ஆண்டுகாலம் அரசியல் ரீதியாக பதவி வகித்த அனைவரதும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள சொத்துக்கள் பற்றி பரிசீலனை செய்யுங்கள் என்றார். பலர் எழுந்து நாம் இன்று முதல் சுயாதீனமாக செயற்படுகின்றோம் என்கின்றார்கள். ஆனால் ஆளும் தரப்பின் ஆசனங்களில் இருந்து வெளியேறுவதாக இல்லை.
எனவே இது நாடாளுமன்றத்தில் ராஜபக்சாக்களை பாதுகாப்பதற்கான நாடகமே ஆகும் என அவர் தெரிவித்திருந்தார். அந்த செய்திகளுடன் எமது இலங்கை செய்திகள் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி நாளை காலை பதிவேற்றம் செய்யப்படும்.